அனைவருக்கும் வணக்கம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய செடிகள், அதிர்ஷ்டம் தரக்கூடிய மரங்கள் அப்படின்னு ரெண்டு வீடியோ ஆல்ரெடி என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்விமணி. வீட்டில் ஐஸ்வர்யமும் நிம்மதியும் சந்தோஷமும் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றமும் தரக்கூடிய இரண்டு செடிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் செடி துளசி செடி. துளசி செடி பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவுடைய அம்சம், லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு செடி. அதுக்கு நிகரான இன்னொரு செடி நம்ம வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும், ஆரோக்கியம் அதிகரிக்கும். இந்த துளசி செடியை முடிஞ்ச அளவுக்கு வாடாமல் நம்ம பார்த்துக்கணும். மருத்துவ குணம் நிறைந்தது இந்த துளசி செடி. இந்த துளசி செடியை வீட்டில் வச்சோம்னா அந்தளவுக்கு கடவுளுடைய அம்சமும் ஆசீர்வாதம் மகிமையும் நம்மளுக்கு கிடைக்கும். இதனுடைய இன்னொரு செடி நம்ம கூட வளர்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு ஐஸ்வர்யமும் செல்வம் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. தொட்டாசினிங்கின்னு சொல்லக்கூடிய இந்த செடியும் நீங்கள் வீட்டில் வளர்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு வல்லமை கிடைக்குங்க. துளசி செடி, தொட்டாசினிங்க செடி, இது ரெண்டுத்தையும் தனித்தனி தொட்டியில் ஒரே இடத்துல வச்சு நீங்கள் வளர்த்து பாருங்கள். நம்ம வீட்டில் உங்கள் வீட்டில் எந்தளவுக்கு ஒரு ஐஸ்வர்யம் வரும் அப்படின்னா ஒரு இமேஜினே பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஐஸ்வர்யமும் செல்வங்களும் அதிகரிக்கும், நோய் நொடிகள் வராது. வீட்டில் சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், ஏதாவது குழப்பங்கள் இருந்துச்சுன்னா தெளிவாயிடும். தொடர்ந்து வீட்டில் பிரச்சனை இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, நோய்கள் இருக்குன்னா அது சரியாகும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகும். குழந்தை பாக்கியம் வேண்டுமோ அதுவும் கிடைக்கும். அந்தளவுக்கு வலிமை, அந்தளவுக்கு ஒரு வல்லமை பார்த்திங்கன்னா இந்த துளசி செடிக்கும் தொட்டாசினிங்க செடிக்கும் இருக்குது. இந்த இரண்டு செடியும் நீங்கள் வீட்டில் வளர்த்து பாருங்கள். ஒரு குறுகிய காலத்தில் அதனுடைய பலன்களும் அதனுடைய நல்ல ஒரு அறிகுறியும் உங்களுக்கு தெரியும். வீட்டில் இன்னும் நல்ல பல செடிகளை வளர்ப்பதன் மூலம் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். செம்பருத்தி செடி வீட்டில் இருக்கிற கந்தி செடியே போக்கக்கூடியது. துளசி செடியும் தொட்டாசினிங்க செடியும் வீட்டில் நீங்கள் வளர்த்து அதனுடைய மகிமையை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.